ஹலோ விவர்ஸ், சாட்டை துரைமுருகனை சந்திக்க காவல் நிலையத்துக்கு சென்ற திமுகவில் இருக்கும் துரைமுருகன். பொட்டி பாம்பை போல் காலில் விழுந்த சாட்டை துரைமுருகன் அதிர்ச்சியில் சீமான். வாங்க அது என்ன தமிழ்னு விரிவா வீடியோக்குள்ள பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளை பார்த்து இந்தியா மட்டுமில்லை உலக நாடுகளே பாராட்டி வரும் நிலையில் பாஜகவில் இருக்கும் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சி சீமானும் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தும் வருகின்றனர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் மலைகளை குடைந்து அதை கேரளாவிற்கு கொண்டு செல்கிறார்கள். ஆனால் கேரளாவில் இதுபோன்ற மலைகளை குடையவில்லை என்று, தமிழ்நாடு அரசு இயற்கை வளங்களை காக்கவில்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் சீமான் பேசினார். அதன் பிறகு பேசிய சாட்டை துரைமுருகன் முதல்வர் ஸ்டாலினையும் கேரளா முதல்வரையும் ஒப்பிட்டு அவதூறாக பேசி தாவும், காது கொடுத்து கேட்க முடியாத சில அவதூறான வார்த்தைகளை பேசியதாகவும், இது தொடர்பாக கன்னியாகுமரி தக்கலை ஆய்வாளர் ராஜசேகர் கொடுத்த புகாரில் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து ஆர்ப்பாட்டம் முடிந்து சென்னைக்கு செல்ல இருந்த சாட்டை துரைமுருகனை திருநெல்வேலியில் கைது செய்தனர். மேலும் இவரோட யூடியூப் சேனலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி அவதூறாக பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே அடியாட்களுடன் சென்று வாகன ஊழியரை மிரட்டியதற்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வருவதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாகவும் சீமான் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கி அவருடன் கட்சியில் இருக்கும் யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சீமான் சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருக்கும் சாட்டை துரைமுருகனை திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் சந்திக்கப் போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதை அறிந்த சாட்டை துரைமுருகன் மிகுந்த பதற்றத்தில் இருப்பதாகவும், யதார்த்தமான சூழ்நிலையிலிருந்து மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏனா ஏற்கனவே திமுகவுக்கு களங்கம் ஏற்படும் வகையில் தன் கட்சியில் இருப்பவர்களோ எதிர்கட்சியினரோ செயல்பட்டால் யாரையும் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லியிருந்தார் துரைமுருகன். ஆனால் அவர் வருவது சமாதான பேச்சுவார்த்தைக்கே என்று சொல்லப்படுது. இதை அறிந்த சீமான் சாட்டை துரைமுருகனை சந்திக்க திமுகவின் பெரிய தலைவர் துரைமுருகன் வர்றதுக்கு காரணம் என்ன, அப்படி என்ன பேச போகிறார், ஏற்கனவே அதிமுக, மக்கள் நீதி மய்யம், பாமக போன்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் திமுகவில் இணைந்து வரும் நிலையில், இதனால் சாட்டை துரைமுருகனை திமுகவில் இருக்கும் துரைமுருகன் சந்தித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு பின்விளைவுகள் எதுவும் ஏற்படுமோ என்ற பதட்டத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.